ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறது பொரியல் எப்படின்னு பார்க்கலாம். ஒரு ரெண்டு வாழைக்காய் எடுத்து கட் பண்ணி நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரை பார்க்கலாம். வாங்க, ஒரு ஃப்ரை பேன் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஆயில் போட்டிருக்கு ஒரு 3 ஸ்பூனு. கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு, கத்திரிக்காய், கேரட் சாம்பார் வேகுது, வெந்துட்டுருக்குது. இன்றைக்கி லன்ச்சுக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கடுகு வெடிச்சு வருது. கடுகு வெடிச்சதும் ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த வாழைக்காயை வறுக்கலாம். பாயில் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை வறுக்க போட்டுக்கலாம். போட்டுட்டு சால்ட்டு, கொஞ்சம் சால்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி, மஞ்சள் பொடி போட்டாச்சு. நம்ம இன்னும் என்ன சேர்க்கணும் அப்படின்னா, மிளகாய்ப்பு, மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் இட்டும் போது நம்ம கொஞ்சமாக வாட்டர் அதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக அவ்வளோதான். கலர் விட்டாச்சு. இப்போ நம்ம வாழ்க்கை பொரியல் ஃப்ரையாயிட்டிருக்கு. நல்லா ஃப்ரை பண்ணணும், மடி பிடிக்காம ஃப்ரை பண்ணணும். வச்சுக்கலாம்.
பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாழைக்காய் பொரியல் செய்வோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.